அதாவது இரண்டாவது அணி மூன்றாவது அணியில் அமைஞ்சாலே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியுடைய வாக்குகள் செதறி மறுபடியும் மதவாத சக்திகள், பாஜக மதவாத சக்தி வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்பை நம்மளே உருவாக்கிடுவோம். ஆனால் அவங்களை எதிர்த்து நின்ன மற்ற இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா பிளவுபட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று அணிகளாக நிற்க போய் அவங்க அன்றைக்கி பாஜக பொறுத்த வரைக்கும் பீகாரில் அத்தனை இடங்களை அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. இன்றைக்கி அதே தான் சொல்கிறேன் நான். இன்றைக்கி அடுத்து வர 2024 நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்க்கிற இயக்கங்கள், தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எதிர்க்கிற இயக்கங்கள் எல்லாமே ஒரே ஒரு ஓரணியாக ஒரு ஒன்றிணைந்து செயல்பட்டால் நம்மளுடைய இந்த மதவாத சக்திகளானது பாஜகவை நம்ம வீழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வந்து ரெண்டாவது அணி மூன்றாவது அணி பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டு நம்ம போனோன்னா நம்ம அந்த மறுபடியும் இந்த பாஜக வர்றதுக்குன்னு ஒரு வாய்ப்பு நம்ம உருவாக்கி